இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் எங்களை மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு நீங்க தான் பெரிய சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நன்றி. இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வருகை தந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். என் குருநாதர் மாஸ்டர் அவங்களுக்கும் வணக்கம். நான் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்க மாஸ்டர் தான். அது எல்லா மேடையிலும் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன், அது எப்பவும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. இதை பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன் நன்றி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆறு ஃபைட்டும் சிறப்பாக எடுத்திருக்கோம் வந்திருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளருக்கு ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நடிகர்களை பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் சார்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கேரக்டராக மாறி இருக்காங்க. அப்புறம் நம்ம ஐயா பவன் ஐயா பார்த்தீங்கன்னா அவங்க வயசு அவங்க ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபைட் இருக்கு. இந்த வாய்ப்பு தந்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த படத்தோட ஒளிப்பவர் லெனின். இந்த படம் ரொம்ப ராவான ஒரு முயற்சியா இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபியும் வந்து ஒரு ராவான பேட்டர்ல தான் படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் பெயர்ப்பாளர் பணிபுரிஞ்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். உடனே வீட்டிற்கும் தலைவர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக உறவுகளுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் இவர்கள் என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கடலூர் கடல்ல அந்த கடல் முகத்துவாரத்துல படமாக்கணும். எவ்வளவு சிரமப்பட்டு அவங்க படம் எடுத்தாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தயவு செய்து இந்த மாதிரி வளர்ந்து வர கலைஞனை எந்த அளவுக்கு நீங்க முன்னேற்றம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேற்றம் கொடுக்கறதா நீங்க செய்யற மிகப்பெரிய தொண்டு எங்களுக்கு. என்னன்னா வளர்ந்தவங்களை எவ்வளவோ பேர் பாராட்டுவாங்க, எப்படி எப்படியோ அவங்க வளர்ந்துருவாங்க. ஆனா வளர்ந்து வர்ற கலைஞன் அவன் பட்ட கஷ்டம், அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட வலி, அத்தனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அந்த தீர்வை கொடுக்கறது உங்களாலதான் முடியும். அதை நல்லபடியா செய்யுங்க. மற்றபடி எனக்கு இந்த படத்துல மிகச்சிறந்த அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த இயக்குநருக்கு மிகச்சிறந்த நன்றி. என்னுடைய வயசுக்கு நான் ஃபைட் பண்ணணும்னு எப்படி இருக்கும் கடல்ல போட்ல, அதை மிகச்சிறப்பா எனக்கு எந்த விதமான சிரமமில்லாம பண்ணி கொடுத்த நம்ம ஃபைட் மாஸ்டருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியும் வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம். நான் ஒரு என்னுடைய பணியை தான் செஞ்சேன். நல்லா இருக்கும் சொல்றாங்க. அவங்களுக்கு இயக்குநரும் ஒளிப்பதிவாளர் சண்டை பேசுங்க அனைத்து டெக்னீஷியன் அவர்களுக்கு தான் எங்களுடைய சேரணும். இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி பத்திரிகை அனைத்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம். பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் வந்து பார்க்கிற பொழுது அந்த கதை
நாங்கள் எதிர்பார்த்தது விட எங்கோ சென்று நிற்கிறது. குக்கிய பத்மநாபனுடைய முதல் படம் இவ்வளவு அருமையாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. அப்படி அமைந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு படிகளை முன்னேறி பத்மநாபன் செல்ல வேண்டும். இந்த படத்திலே ஒளிப்பதிவு மிகவும் அருமையாக இருக்கிறது. பால்வடியின் முகம் போல எங்கள் அருமை இசையமைப்பாளர், அவரை வெளியே தெரியாது, அவ்வளவு அருமையா இசை கொண்டு வந்திருக்கிறார்கள். கதாநாயகன் கதாநாயகி இருவரும் அறிமுகமாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுத்த அந்த பணியை சிறப்பாக நிறைத்து வைத்திருக்கிறார்கள். அண்ணாச்சியாக நடித்திருக்கக்கூடிய அண்ணன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தத்தை யாரையும் ஒதுக்கி பேச முடியாது. திரைப்படத்தை பொறுத்த மட்டிலே இந்த திரைப்படத்தினுடைய இந்த குழு ஒற்றுமையாக இன்னும் பல ஆண்டு காலம் பயணம் செல்ல வேண்டும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து இன்றைய தினம் பத்மநாதனை கைகோத்து அழைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமை பிஆர்ஓ வெங்கட் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் எனது சார்பாகவும் நான் நடத்திக் கொண்டிருக்கிற உரந்தை போரும் அரசு கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லல. ஏன்னா தயாரிப்பாளர் எங்களுக்குள்ளே உள்ள ஒருத்தருங்கிறதுனால நான் அவரை விட்டுட்டேன். இவ்வளவு சிரமங்களையும் ஈடுகொடுத்து இந்த நிகழ்வை இந்த படத்தை இதுவரை கொண்டாந்து சேர்த்தனுடைய பெருமை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சாரும். அந்த தயாரிப்பாளர் மேலும் பல படங்களை வெற்றிகரமாக எடுப்பார் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நடிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு சான்ஸ் கொடுத்த இயக்குனருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நெடுநீர் இருந்தது நல்ல படத்து மார்க். இந்த படத்தை நடிச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இயக்குனர் தயாரிப்பாளர் ரெண்டு பேருக்குமே நன்றி எனக்கு கொடுத்ததுக்கு. நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் மேடை அலைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமது படத்தின் குழுவினர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த படத்தினுடைய ஆபீஸ்ன்றது எங்கேயுமே கிடையாது. சென்னையில் வந்து ஒரு ஆபீஸ் போட்டிருந்தாலே வந்து உப்மா கம்பெனி அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து டீ கடையில் நின்று தான் அந்த படத்தினுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். படத்தினுடைய திட்டமிடல், கதை விவாதம்லாம் வந்து பீச்சில் உட்காந்து பண்ணுவோம். காசிமேடு பீச்சு, பழையற்காடு, மெரினா பீச்சு, இது மாதிரி வந்து பீச்சுகளில் உட்காந்து தான் அந்த படத்தை வந்து கதை பண்ணியிருக்கோம். கதையில் நடுநாயகமாக உட்காந்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரவுடிசம் சம்மந்தப்பட்ட கதைன்றதுனால உண்மையிலே ரவுடிங்களை உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து கதைக்கான இது வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். அது மாதிரி வந்து இது ஒரு படமாக ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்கும். ஒரு எங்ககிட்ட அதான் எங்களை மாதிரி ரோட்டில் சுற்றுறவங்க கிட்ட ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு படமாக இருக்கும். அதாவது ஒரு தென்றலையும் புயலையும் ஒன்றாக நம்ம அனுபவிச்சா எப்படி இருக்கும், ரெண்டையும் தனித்தனியாக அனுபவிச்சிருக்கோம். அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தான் ஹீரோ ஹீரோயின். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை, ஒரு புது அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். அதை யாரும் தவறவிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் மற்றபடி வந்து நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணலை, அதை பற்றியெல்லாம் வந்து உள்ளே வரல, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிங்க. ஆனால்
ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு உள்ள எந்த வசதியுமே நாங்கள் பண்ணித்தரல. ஆனால் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதனுடைய உச்சம் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்வையாளர்களுக்கும் அந்த அனுபவம் வந்து இருக்கும். ஒரு இது வரைக்கும் என்ன படம் பார்த்தோமோ அந்த படத்தை விட இது வந்து ஒரு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு நான் ஒரு ரசிகனாக சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன். இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கிராமம் தஞ்சாவூர் பகுதியில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படும், அதாவது லவ் பண்ணியோன்னு வந்து பிஞ்சில் போய்த்தோ அவங்க ஓடலை, அவங்க வந்து ஒரு சூழ்நிலையால் துரத்தப்படக்கூடிய ஒரு விடலை பெறும், அதாவது 13 வயசு 14 வயசு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல், எங்கே போவோம் எப்படி போன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கால்புற போக்கில் வந்து அவங்க பயணிக்கிறாங்க. போகும்போது நடு ராத்திரியில் நடு வழியில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு 8 வருடங்களுக்கு கழித்து கடலூர்ன்ற ஊரில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதே வந்து எதிர்தான சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க, அதாவது உயிரை காப்பாற்றக்கூடிய இடத்துல வந்து ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணு கதாநாயகி இருக்கு. அதே ஊரில் ஒரு பெரிய ஒரு உள்ளூர் தாதா கிட்ட அடியாளா அந்த பையன் இருக்கான், உயிரை எடுக்கிற இடத்துல அவன் இருக்கான். ரெண்டு பேரும் எதிர்தான சூழலில் வந்து அவங்க சந்திக்கும் போது என்ன அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள என்ன ஆகுது, அவங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், மேக்சிமம் மதுரை மோகன் ஐயாவை தவிர மற்ற அனைவருமே வந்து புதுசு தான் போட்டிருக்கோம். அதனால் டைட்டிலே வந்து எங்களது பெருமைக்குரிய அறிமுகங்கள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு இவர்களுடன் மதுரை மோகன் அப்படி தான் போடுவோம். ஏன்னா எல்லாருமே புதுசா அப்படின்னு கேட்பாங்க, நாங்களே அனௌன்ஸ் பண்றோம் எல்லாருமே புதுசு, இதுல மதுரை மோகன் ஐயா தவிர. ஆனா மதுரை மோகன் ஐயாவே சொன்னாரு, 30 வருஷமா வந்து இந்த சினிமால இருக்கேன், என்னையும் வந்து படம் ஃபைட் பண்ண வைக்க முடியும்ன்ற நீ எப்படி யோசிச்ச, எப்படி பிளான் பண்ண, என்ன பழி வாங்கிட்டே அப்படின்னு கூட சொன்னாரு. ஆனா அந்த படத்துல வந்து படத்துல ஹீரோவுக்கு கூட பஞ்ச் டைலாக் கிடையாது, டைலாக்கே கிடையாது இருக்கு. ஆனா மதுரை மோகன் ஐயா வந்து பேசுற ஒரு டைலாக் வந்து உண்மையிலே தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் விடும், அவருக்காக சொல்லும் அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒவ்வொரு கேரக்டர் பத்தியுமே சொல்லிக்கிட்டே போகலாம், ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும், எந்த இதுவுமே ஒரு வரையறைக்குள்ள சினிமா ஃபார்முலா வரையறைக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. கதாநாயகி வந்து கதாநாயகி மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களே ஒரு கேரக்டர் மாதிரி தான். கதாநாயகன் வந்து கதாநாயகன் மாதிரி இருக்க மாட்டாரு. அது மாதிரி வந்து சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ணாச்சி கேரக்டர்லாம் வந்து இப்போ சொன்ன பாரு முன்னாடியே சொன்ன வாழ்ந்து கட்டியிருக்காங்க, அதை விட ஒரு படி மேலே ரொம்ப. அவருக்கு வந்து படம் முழுக்கவே கிளிசரினே கிடையாது, ஆனால் அழுகிற சீன் இருக்கு. ஒரு தாதா அழுப்பா அப்படின்றத ஒரிஜினலாகவே அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே நான் கதையை சொல்ல தேவையில்லை, பட் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் ஒரு குற்றத்து சிறுவர்கள் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் பெரிய ஒரு தாதாவை எதிர்த்து நின்று வந்து அவ்வளோ ஒரு யானை காதில் பூந்த எறும்பு மாதிரி வந்து பெரிய இது ரணக்கிழமை போனாங்க. கிளைமேக்ஸே அவங்களால தான். அந்த மாதிரி படத்துடைய சிறப்புகள் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நமது இசையமைப்பாளருடைய பங்காக இருக்கட்டும், எடிட்டர் ராஜவேல் சாருடைய பங்கு, ஃபைட் மாஸ்டர் மைக் செட்டு எதுவுமே கிடையாது, கடலில் கொண்டு போட்டு வறுத்து எடுப்போம். அங்கேருந்து வந்த பிறகு ஒவ்வொரு செடியும் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் அவருக்கு மறுபடியும் குரல் வர்றது. அந்த அளவுக்கு படம் முழுக்க கடல் கடல் கடல். இது நெடுஞ்சுன்றதுடைய அர்த்தமே வந்து கடல்ன்ற அர்த்தத்தில் தான் வச்சிருக்கோம் நாங்கள். கடல்னாக்க இந்த படத்தோடு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஹீரோயினுடைய அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கடல் மாதிரியான ஒரு கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு திரும்பு மாதிரி தான் அது ஒன்று. அதே மாதிரி கடல் மாதிரியான ஒரு அன்பு இருக்கு. ஒரு சப்டெக்ஸ்டாக சொல்கிறதுனாக்கா அடிநாதமாக சொல்கிறதுனாக்கா கடல் போன்ற அன்பு. ஆனால் படத்தில் வந்து காதல் காட்சிகள் கிடையாது, காதல் டுயட் கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் துயரம் வந்து ஒரு கடல் மாதிரி, இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயணம் வந்து ஒரு கடல் மாதிரி, இப்படி சொல்லிட்டே போகலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் கிடைக்குது, நான் ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். பட் ஒரு ஒரு பொதுவான ஒரு எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படமாக இது இருக்குன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அனைவருக்கும் ரொம்ப வந்து இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஊரக நண்பர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் வந்து இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் இன்னமும் ரோட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால் சிறப்பாக மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்கிறேன்.